பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்க போயிருக்கவே கூடாது, போறது பெரிய தப்பா போச்சு. ஏன் அரவிந்த் ஞாபகம் வந்துருச்சா? நான் என்ன பேசுற, நீ என்ன ஓளற? வீடு தேடி வந்து கெஞ்சறா, பாக்க பாவமா இருக்கு. நாங்க போனதுக்கு நல்லா கேவலப்படுத்தி அனுப்புனால அத சொன்னேன். ஓ, அத சொல்றீங்களா? நான் கூட அரவிந்த் பத்தின பழைய ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சோன்னு நினைச்சேன். இங்க பாரு ராதா, இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டா. ஐயோ, நான் எங்க பொடி வச்சு பேச போறேன்? புள்ள மாதிரி அவனை சின்ன வயசுல தூக்கி வச்சு வளர்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன். ஆமா, சங்கவியன் வரமாட்டேன்னு நின்னுட்டா, அப்படி என்ன வேலையா? ஏன், நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, கேட்டிருக்க வேண்டியதானே. எனக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து எனக்கு ஹை பிபி வர வச்சு என்ன காலி பண்ணிடுவீங்க போல இருக்கு. இப்ப எதுக்கு தேவையே இல்லாம நீங்க இப்படி கத்துறீங்க? பின்ன நான் உன்ன ஒரு கேள்வி கேட்டா நீ பதிலுக்கு மூணு கேள்வி என்ன கேப்பியா? ஒரு அம்மாவா நீ இல்ல அவகிட்ட அன்பா பேசி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்பாவும் பொண்ணும் என்ன கேட்டா என்கிட்ட சொல்லிட்டா எல்லாமே செய்றீங்க. நான் சொன்ன உடனே அப்படியே சரிமான்னு கேட்டுருவா, அப்படிதானே வளர்த்து விட்டுருக்கீங்க? விருந்தாவாதம் பண்ணி இருக்காம எங்க போயிருக்க? எப்போ வருவான்னு கேளு. வரும்போது வருவா. ஏற்கனவே தலைவலி டென்ஷனா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் நடக்குது. பாய்ச்சதும் அப்படிதான் இருக்கு, பெத்ததும் அப்படித்தான் இருக்கு. என்ன கேள்வி மிச்ச வச்சிருக்காளோ தெரியலையே. ஐயோ, சமாளிப்போம். சங்கவி கண்ணே, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆண்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா நீ? இல்ல, இப்பதான் வந்த. என்ன விஷயம் சங்கவி? சொல்லிருந்தா அங்கேயே பேசிக்கலாம்ல. உள்ள போலாமா? என்னடா நீ வாசல்லயே வச்சு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பியா? நீ உள்ள வா சங்கவி கண்ணே. நீங்க எங்க? இங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சமைக்கலான்னு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிட்டாரா? அவர் போன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேச்சது? வீட்டுல நடந்ததெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க? பாத்துட்டு இப்படி கேக்குறீங்க? போக சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தா பரவாயில்ல. கண்ட கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு உன்ன வெளியில போ சொன்னா நீ போலாமா? பவி, இதெல்லாம் பேசலாம் பவி, கொஞ்சம் ஆற போட்டு பேசலாம். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஆதி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது பவி. நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஆதி, நீ கிளம்பு முதல்ல. இல்ல பவித்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். எந்திரி முதல்ல. ஹே, சொன்னா புரிஞ்சுக்கோ. அங்க யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல. இந்த நேரத்துல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்பவும் எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணுவிய. என்னாச்சு உனக்கு? நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ சாமி, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நீ கிளம்பு முதல்ல. இல்ல பவி, அப்பா இப்போ ஓகே தானே? காலையில இருந்து சாப்பிடாம இருந்தாருன்னு சீதாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம போய் தான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல பவித்ரா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆதி அங்க வர்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. பெத்த பிள்ளைய விட ஃப்ரெண்டு தான் பெருசுங்கிற மனநிலைமையில தாமோதர சார் இருக்காரு. இப்போ பெரிய சண்டை முடிஞ்சு அவங்க வந்திருக்கான். இப்போ மறுபடியும் அவங்க போனான்னா மறுபடியும் பெரிய சண்டை தான் ஆரம்பிக்கும். யாராலையும் சமாளிக்க முடியாது. அவர் சீதாமா பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க, பட் அதுக்கும் ஒரு டைம் ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா? ஆல்ரெடி நான் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். மாமா கிட்ட நாலு கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன்.
அவருக்கு அவரு ஃப்ரெண்ட் அவ்வளவு பெருசா தெரியுது. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ண அவருக்காக மாமா அவ்வளவு பேசுறப்ப நான் என் ஃப்ரெண்டுக்காக பேசாம இருக்கணுமா? நல்லா கேட்டுவிட்டேன். என்ன பவித்ரா, நீங்க அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, நீங்களும் கடுமையா பேசிட்டு வந்தீங்கன்னா எப்படி? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டுமே, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஆச்சு. சரி ஓகே. பவி நீ போய் எங்க போ சொல்ற? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? அப்படி நினைச்சிருந்தா ஏன் உடனே வெளியே போனோம்? இங்கதான் இருப்பேன்னு அங்கேயில இருந்திருக்கணும். இப்ப இந்த வாக்குவாதம் அவசியமா? அவனும் வந்துட்டான், வீட்டுல யாரும் இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்க, நீங்களும் வந்துட்டீங்க, அங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க கிளம்புங்க. ஆதியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனே, நான் மட்டும் இப்படி போறது? அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடாம போறாங்க, எனக்கு என்ன? பவி நான் நீ வராம நான் போக மாட்டேன். அர்வின் எனக்கும் சேர்த்து சமைங்க. என்ன பேசுற பவி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ இங்க சாப்பிடுவ, நான் அங்க சாப்பிடணுமா? சொன்னா கேளு, நீ கிளம்பு. அப்ப நீ கிளம்பு, நான் சொல்றது கரெக்ட் தான அர்வின்? ஆமா ஆதி, நீ கிளம்பு. ஏன்னா இன்னைக்கு நீ அங்க சாப்பிடுறது அரவிந்துக்கு நீ கொடுக்கற மரியாதையா இருக்கும். பவி என்னோட வழி என்னோட, நீ எல்லாத்துலயும் என் கூட மல்லு கட்டாத. நீ யாரையும் யோசிக்காத, என்ன யோசிக்காத, மாமாவை யோசிக்காத, அரவிந்த் அண்ணனை. நாம அவருடைய ஆத்மாவுக்கு பெருசா வேற என்ன நிம்மதியை கொடுக்க முடியும்? அத கூட நீ கொடுக்க மாட்டே அதான? அதை விட ஈகோ உனக்கு முக்கியம் இல்ல? ஏன் உங்களுக்கு தனியா சொல்லணுமா? அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு வாங்க. எப்ப சமைச்சு எப்ப சாப்பிட போறீங்க? அங்க சமைச்சு வச்சதெல்லாம் நாங்களே போய் சாப்பிட முடியும்? வான்னு கூப்பிட்டா வந்துட போறேன், இப்படி மிரட்டுமா? நீ ரொம்ப பாவம் பா. என்னது அது? வெல்லது ஏன் இன்னும் நிக்கிற? வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன், போலாம். என்னன்னு கேளு.